ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. என்னடா விஷ்ணு சோகமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம விஜயகாந்த் சார், அதாவது கேப்டன் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு தவறி போயிட்டார். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி இன்றைக்கி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து ஷார்ட்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருந்தீங்கன்னா, பார்த்துட்டு கிளிக் பண்ணி வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா, என்ன ஷார்ட்ஸ் வந்து மைக் பண்ணி போட்டிருந்தேன், ஒரு கொஞ்சம் ஃபன்னாக போட்டிருந்தேன். ஓகேங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருந்துச்சு இல்லை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா ரொம்பவே சாரி. ஸோ எல்லாருமே அவர் நினச்சி சேடாக சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோ இந்த மாதிரி ஃபன்னாக போட்டோம்னா நம்ம வீடியோ பார்த்தாச்சு அவங்களோட டிப்ரெஷன் கொஞ்சமாச்சும் குறையும் இல்லை. ஸோ அப்படியே மைண்ட் செட் வச்சு போட்டேன். ஸோ அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே சாரி. நான் வந்து பர்சனலாகவே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாம் ஹர்ட் பண்ணணும் அது பண்ணணும்லாம் நினச்சி போடல. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூவிஸையும் அவரோட இதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நானும் வந்து பார்த்துருக்கேன். இது நல்ல மனுஷர், எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. நான் இது பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் எல்லாமே சொன்னது அது மாதிரி சொன்னேன். நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி இங்கே முன்னாடி சொல்லிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்போது அப்லோட் பண்ணேன். அண்ட் நீங்கள் எதோ ஹர்ட் ஆகியிருந்தாலோ இல்லை வந்து நான் ஏதோ தப்பாக பேசியிருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகேங்களா, அண்ட் விஜயகாந்த் சாரோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அவரும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.